பேரரசர் இருக்கார், பேரரசர் பெரும்பிடுங்க முத்தரையார், வீர முத்தரையர் முன்னேற சங்கத்திற்கு மட்டும்தான் கடைசி வர ஆதரவு கொடுப்பார். கடைசி வர அவருடைய சங்கம் இது. செல்வகுமாரங்கிறது ஒரு கருவிதான், முப்பாட்டன் பேரரசர் பெரும்பிடுக்கு முத்திரையருடைய சங்கம் தான் வீர முத்திரையர் முன்னேற்ற சங்கம். இதை எவனாலே தடுக்க முடியாது, எவனாலே அழிக்க முடியாது. மிகப்பெரிய கூட்டம் தம்பி சொன்ன மாதிரி வலுவான தலைமை இல்ல, வலுவான தலைமை இல்ல. இந்த மார்ச் மூன்றுக்கு பிறகு இந்த முத்திரையர் மக்களுடைய வலுவான தலைமை வீர முத்திரையர் முன்னேற்ற சங்க தலைமை. யாரும் மறுக்க முடியாது, மறக்க முடியாது. பண்ணியாச்சு, அராஜகம் பண்ணியாச்சு, அறுவாளத்தை வெட்டியாச்சு. ஐயோ முத்துராஜா எல்லாம் பயப்படுறான், அது நம்மகிட்ட இருக்கு. அதுக்கும் அடுத்த படிக்கு வாங்க. அவன் வீரமானவையா? ஆனா ரொம்ப ஈரமானவன். முத்திரையர்னா ஒரு வீரம், ஒரு திமிர் இருக்கணும். அதை இந்த சாதிகாரன் காட்டக்கூடாது. காவல் நிலையத்துல இருந்து எதுக்காக என் சாதிகாரனை கூட்டு வந்த? நைட்டு 10 மணிக்கு எதுக்கு கூட்டு வந்த? நான் தான் இந்த சங்கத்தினுடைய பொறுப்பாளர். போலீஸ் ஞாபகம் வச்சிருக்கான், வீரமுத்திரைய சங்கம் தானே செயல் போட்டுக்கிட்டு இருக்கான். இவன் தான் இந்த சாதிக்கு ஏதாவது ஒண்ணா நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் இவன் தான் போய் நிப்பான். அதனால அங்க ஒரு நல்லது நடக்குது, செல தொடக்கிறான். இவன் இங்க இருந்து எவ்வளவு பேர் போறான்னு காட்டு மிராண்டித்தனமான கூட்டத்தை நான் வச்சிருக்கல. தேவைப்பட்டா சாது மிரண்டால் காடு கொள்ளாது. புதுக்கோட்டையில தமிழமே தாங்காது. பொதுமேடையில சொல்லுவானா? நம்ம சாய சங்க தலைவர்களா தெம்பு திராணி இருக்கா? சசிகலா உயிரோட இருந்தப்ப, ஜெயலலிதா உயிரோட இருந்தப்பவே மாவீரன் வெங்கடாசலத்தை படுகொலை பண்ணது சசிகலா தான் சொன்ன. ஊர்ல போய் பொது மேடையில என்ன பண்ண முடியும்? தமிழக காவல்துறை எனக்கு சும்மா நடத்துறாங்க, முடிய வச்சிருக்கான், பொட்டு வச்சிருக்கான், பொங்கல் சாப்பிடுவோம் நினைக்காத. என்ன வேணாலும் செய்வேன், என்ன வேணாலும் செஞ்சிருக்கேன். அரசியல்வாதி ஏழுதான் சத்தியமா முக்குல தரதா இருப்பான். இந்த ராமு முக்குல தரதா இருப்பான். கல்யாணம் சொந்தக்கறேன் மாப்பிள வரான், குற்றாத விளம்பரப்படுத்த விடாத. ஏ எத்தனை காலத்துல தடுப்பீங்க? அயோக்கியா பெருளா? எத்தனை காலத்துக்கு நீ ஆற்றால் ஒரு கிளை செயலாளரா? என் ஹோட்டல வாங்கி கொடுக்கற மாமா வேலை பாக்குறோம்டா. உனக்கு என்னடா சாதி வண்டி சார், கட்சி வண்டி கிடக்குன்னு கேக்குறேன். என்ன கட்சி? முதல்ல நீ ஒரு முத்துராஜா. எல்லாத்துக்கும் சொல்றேன், நான் அதிமுக இருக்கேன், திமுக இருக்கேன், காங்கிரஸ்ல இருக்கேன், பிஜேபி இருக்கிறேன். முதல்ல நீ ஒரு முத்துராஜாவாரு, அப்புறம் திமுக காரனாரு, அப்புறம் அதிமுக காரனாரு, அப்புறம் பிஜேபி காரனாரு, அப்புறம் காங்கிரஸ் காரனாரு. முதல்ல நீ ஒரு முத்துராஜாவாரு. திருச்சியில ஏன்னா நாங்க திருச்சியில மட்டும்தான் இருக்கோம்டா. திருச்சி, தஞ்சாவூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை, விருதுநகர், கரூர், வேலூர், இப்படி எல்லா மாவட்டத்திலயுமே பெரும்பான்மை இருக்க சாதி. இந்த சாதி என்ன பண்றான்? ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளேயே எல்லாம் வாங்கன்னு எழுதுறான். கழுவினாலும் இந்த சாதிய என்ன வரைக்கும் எந்த இடத்துல காட்டி கொடுத்ததுலடா, காட்டி கொடுத்ததுலடா. அயோக்கிய பல்லடா, காட்டி கொடுத்ததுலடா. 5 நிமிஷம் போதும் தம்பிகளுக்கு, ஒரு ஆணைட்டனா 5 நிமிஷம் போதும், அவனை கொண்டு வந்துடுவான் என்கிட்ட. இந்த சாதியை முத்திரர்கள் அராஜகம் பண்றவன், கலவரம் பண்றவன், பொம்பளை அம்பளுக்குறவன், என்ன என்ன நினைச்சிட்டு பேசுறீங்க? காவல்துறை எப்ப நடந்துச்சு மாதிரி? ஒரு தடவை தவறு, இப்ப எப்படி வந்திருக்கு? சமநீதி போராளின்னு சொல்றாங்க நம்மள. இந்த பந்தல் கால் நடும்போது இங்க இருக்கக்கூடிய தம்பிகள், சகோதரிகள், இளைஞர்களுக்கெல்லாம் தெரியாது, இயற்கையாவே அமைந்தது. 5 பெண்கள் வரணும் அப்படின்னு சொன்னாங்க, அதுல 2 பெண்கள் முத்திரையர் பெண்கள், 2 பெண்கள் தலித் பெண்கள், 1 பெண் வெள்ளாளர் சமூகத்தை சார்ந்த பெண். அந்த பந்தக்கால் நட்டது. காவல்துறையும் அரசாங்கமும் எங்களுடைய சமூகம் எல்லாம் சொல்லுவான், நாங்க எந்த சமூகத்திற்கும் எதிரி அல்ல அப்படி சொல்லுவான். செஞ்சு காமிச்சிருக்கோம்.
ரெண்டு தலித்தின பெண்கள் ஒரு வெள்ளாளர் சமூகம் சொல்லல, அந்த பந்தக்கால் நட்டாங்க. யார் செய்வா சாய் சங்க மாநாட்டில்? காவல்துறை இந்த மாநாட்டிற்கு பிறகாவது இந்த மக்கள் மீதான பார்வையை சரி செய்து கொள்ள வேண்டும். சரி செய்து கொள்ள வேண்டும், மிரட்டல, சரி செஞ்சுக்கணும். திமுக அதிமுக கூட்டம் போட்டா இத்தனை நொன்மைகளையும் நீங்க கேட்பீங்களா? கேட்க முடியுமா? அவர்கள் அவர்கள் ஆட்சியில் இருப்பதற்கு காரணமானவர்கள் முத்தரையர்கள், முத்தரையர்கள். அதை காவல்துறையும் அரசு அதிகாரிகளும் தெரிஞ்சுக்கணும். நம்மால் கேட்கிறோம், அரசியல்வாதி அந்த மாநாட்டு பந்தில நிரப்பிடுவியா? சந்தேகம் அவனுக்கு. பணம் இல்லாம எப்படி ஆள் வருவான்? 100 ரூபாயாவது கொடுக்கணுமே. அது ஓம் பழக்கண்டா அயோக்கிய பயிர்களா? இந்த மக்கள்கிட்ட காசு கொடுத்து, இந்த மக்கள்கிட்ட காசு கொடுத்து காசு கொடுத்து இந்த மக்களை நாசமாக்குறது அரசியல்வாதிகளுடைய வேலை. நம்ம அரசியல்வாதி கேட்கிறாங்க, வந்துருமா? வந்து பாருங்க, அந்த அந்த திடலை வந்து பாருங்க. மக்கள் வெள்ளத்தால என் தம்பிங்க, என் சகோதரிங்க, இளைஞர்கள் நிரப்பி வைப்பான்னு சொன்னேன், நிரப்பி நிற்பான். நான் 11 மணி வரைக்கும் பேசினாலும் 11 மணி வரைக்கும் உற்சாகமா நின்று கேட்டுக்கிட்டே இருப்பான்னு சொன்னேன். வாங்க, இந்த மாநாட்டின் மூலமா அறவுகள் எடுக்கிறேன். சின்ன சின்ன சங்கம்லாம் களைச்சு விட்டு வாங்க, களைச்சிட்டு வாங்க. உங்களுக்கு கௌரவமான பொறுப்பு கொடுக்குறேன்.